எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மூன்லைட் வியூஸ் சேனல். பிக் பாஸ் டே 104. இந்த மாதிரி எல்லா சீசன்லையும் பண்ணாங்களா அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா இந்த எபிசோட் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஸ்பெஷல் ஜேர்னி வீடியோ போட்டே வந்து முடிச்சிட்டாங்க, அவ்வளோதான். அந்த எபிசோடில் வேறு ஒன்றுமே இல்லை, எல்லாரோட ஜேர்னி வீடியோ போட்டாங்க, அவ்வளோதான். அப்புறம் ஹாஸ்பிட்டல் போயிருந்த பிரியங்கா வந்து திரும்ப உள்ளே வந்துட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு முக்கால் மணி நேரம் ஷோவில் வந்து 5 கண்டஸ்டண்ட்டோட ஏவி போட்டே முடிச்சிட்டாங்க. என்ன நாளைக்கு ஃபினாலே ஸ்டேஜில் போய் ஒவ்வொருத்தருக்காக தனியாக குறும்படம் போடுறதா இருந்தால் ரொம்ப டைம் வந்து செலவாகும் அப்படிங்கிறதுனால இப்போ முன்னாடியே போட்டு முடிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். நாளைக்கு வந்து இதெல்லாம் போட மாட்டாங்களா இருக்கும். எல்லாரோட அந்த ஜேர்னி வீடியோ எல்லாமே சூப்பராக இருந்தது. அவங்க முதல் நாள் என்டர் ஆகி இப்போ கடைசி நாள் வரைக்கும் அவங்க பண்ண எல்லா விஷயங்களையும் கவர் பண்ணியிருந்தாங்க. ரொம்பவே அழகாக இருந்தது ஒவ்வொருத்தரோட வீடியோவும். நிருப்போட வீடியோவில் முழுக்க முழுக்க பிரியங்கா தான் இருந்தாங்க. இவர் வந்து அதிகமாக உள்ள கனெக்ட் ஆனது பிரியங்கா கூட தான். ஸோ அந்த கிளிப்ஸ் தான் அதிகமாக இருந்தது. கூடவே வருண்கிட்ட நிறைய சண்டை கட்டினார் இல்லையா, அது அப்புறம் அவர் ஜெயிச்ச சின்ன சின்ன டாஸ்க் அதெல்லாமே இன்க்ளூட் பண்ணியிருந்தாங்க. என்ன நிருப்போட வீடியோ தான் இன்னும் கொஞ்சம் நல்லா எடிட் பண்ணியிருக்கலாம், அவர் நிறைய விஷயம் உள்ள பண்ணியிருக்காரு, அதை வந்து கரெக்டாக போடாமல் சும்மா ஏனாதோன்னு எல்லா கிளிப்பையும் எடுத்து நுழைச்சி விட்ட மாதிரி இருந்தது. ஆனால் ஒரு விஷயம் மட்டும் நல்லா தெரிஞ்சது, நிருப் வந்து ஸ்டார்டிங்கில் எப்படி நல்லா முடியலாம் வச்சுட்டு அன்னியன் மாதிரி வந்தார், திடீர்னு அம்பியா மாறினார், இப்போ கடைசியாக ரெமோ மாதிரி மாறியிருக்காரு. அவரோட அப்பியரன்ஸில் இருக்க சேஞ்சஸ் வந்து நல்லா தெரிஞ்சது. அடுத்து அமீருக்கு, அமீரோட பாதி வீடியோ ஃபுல் அண்ட் ஃபுல் பாவனி மட்டும்தான் இருந்தாங்க. அமீரோட ஜேர்னி வீடியோ போடுறாங்களா இல்லை பாவனியோட ஜேர்னி வீடியோ போட்டாங்களானே தெரியல, அந்தளவுக்கு அமீரோட வீடியோ ஃபுல்லாக பாவனி தான் இருந்தாங்க. அதுக்கப்புறம் அமீரோட அந்த ஸ்டோரி கதை சொல்கிற டாஸ்கில் அவங்களோட அம்மாவை பற்றி சொன்னார் இல்லையா, ஸோ அதெல்லாம் போட்டு அம்மா அம்மா சாங் பேக்ரவுண்டெல்லாம் போட்டு சூப்பர் எமோஷ்னலாக போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் அவர் அந்த சின்ன சின்ன டிக்கெட்டு ஃபினாலே அதெல்லாம் வின் பண்ணது அதெல்லாமே போட்டிருந்தாங்க. அமீரோட வீடியோ வந்து ஒரு மூவி மாதிரி இருந்தது. ஸ்டார்டிங்கில் ஒரு ஹீரோ வராரு, ஒரு ஹீரோயின் பின்னாடி போகிறாரு, திடீர்னு யாராவது மோட்டிவேஷனெலாம் சொல்கிறாங்க, அதுக்கப்புறம் இலக்கை நோக்கி ஓடுறாரு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் காட்டியிருந்தாங்க. இடையில வேற பாவனியவே வில்லியாக்கிட்டாங்க, விக்ரம் வேதா சாங்கெல்லாம் போட்டு பாவனி ஏதோ வந்து நீலாம்பரி ரேஞ்சுக்கு ப்ரொமோட் பண்ணிட்டாங்க. இவங்க அம்மா சென்டிமெண்ட் இடையில நுழைஞ்சது அப்படின்ட்டு ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜாக இருந்தது அமீரோட வீடியோ. அமீர் வீடியோவில் முழுக்க முழுக்க பாவனியோட கிளிப்பிங்ஸ் இருந்ததை பார்த்தா அவர் கொடுத்த ரியாக்ஷன் வந்து வேற லெவலில் இருந்தது. ஐயோ சாமி, இதெல்லாமா நம்ம பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒரு எக்ஸ்பிரஷன் இருந்தது. கடைசியாக நதியா வந்து கேட்கும் போது கூட என்ன சொன்னார்னா, எனக்கு வந்து அவ்வளோ உண்மையாலுமே பிடிச்சிருக்குன்னு தான் சொல்லிகிட்டு இருந்தார். ஆனால் இதெல்லாமே இந்த பிக்பாஸ் ஷோக்காக மட்டும்தான், வெளியே போனால் நீ யாரோ நான் யாரோ அப்படின்றலாம் திரும்பி போக போகிறாங்க. என்ன ஒரே டவுட்டுனா, ஒவ்வொரு சீசன்லேயும் வந்து ஒரு லவ் கான்செப்டை நுழைச்சிடுறாங்க, அதை வேணும்னே திணிக்கப்பட்ட மாதிரியே தான் இருக்குது. பிக்பாஸ் டீமே வந்து செட்டப் பண்ணி தான் அனுப்புவாங்களாட்டிருக்கு, எங்களுக்கு லவ் கண்டென்ட் வேணும், நீங்கள் கொடுத்தே ஆகணும் அப்படின்ட்டு. ஏன்னா அமீரோட ரியாக்ஷனே அதை வந்து காட்டி கொடுத்துரும். பாவனி முன்னாடி இருக்கும் போது அப்படியே நல்லா வந்து சிரித்து பேசுகிற மாதிரி பேசுவார், பாவனி இல்லைன்னா பாவனியை பற்றியே தப்பாக பேசுகிற மாதிரி தான் எல்லாம் பிஹேவ் பண்ணுவார். ஸோ ஒரு ஃபோர்ஸ்டு கண்டென்ட் மாதிரி தான் அமீரோட கண்டென்ட் எப்போவுமே இருந்தது. அடுத்து பாவனி, பாவனியோட வீடியோ தான் ரொம்ப ரொம்ப லென்த்தாக இருந்தது, அவ்வளோ எமோஷன்ஸ் இருந்தது. எல்லாருக்கும் ஒவ்வொருத்தர் கூட சண்டைனா பாவனிக்கு மட்டும் அத்தனை பேர் கூட சண்டை நடந்திருந்தது, அவ்வளோ இருந்தது. தாமரை செல்வி கூட சண்டை, அக்ஷரா கூட சண்டை, நிருப் கூட சண்டை, ராஜு கூட சண்டை, அபிநய் பிரச்சனை, அப்படி இப்படின்ட்டு பல எமோஷன்ஸ் வந்து பாவனியோட வீடியோவில் இருந்தது. என்ன சந்தேகம்னா, பிக்பாஸே பாவனியோட ஃபேனாக இருந்திருப்பாரா அப்படிங்கிறது தான் டவுட்டாக இருந்தது. ஏன்னா சாங் எல்லாம் செம்ம மாசாக போட்டிருந்தாரு, அதுலேயும் பர்டிகுலராக அந்த முட்டை சாங்க்காக மாய விசை சாங் போட்டதெல்லாம் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. பாவனியோட ஃபேன்ஸ் இல்லாதவங்களுக்கு கூட பாவனியோட பயணம் வீடியோ பிடிச்சிருக்கும். ஏன்னா அவ்வளோ இருக்குது, எவ்வளோ தூரம் வந்து எல்லோரும் சேர்ந்து டார்கெட் பண்ணது, கடைசியில் நீ எவ்வளோ அடி வாங்கினாலும் நீ ஒரு ஸ்ட்ராங் பிளேயர், அதனால தான் உன்னை தாக்குறாங்க அப்படின்னு சுருதி வாய்ஸ் ஓவரில் கொடுத்ததெல்லாம் சூப்பராக இருந்தது. பிக்பாஸே கடைசியில் அதுதான் சொன்னார். இப்போ ராஜு கூட ஒரு இதில் சொல்லியிருந்திருப்பார், பாவனி இடத்துல நான் இருந்திருந்தா இவ்வளோ நேரம் என்னால் தாக்கு பிடிச்சிருக்க முடியுமான்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்திருப்பார். ஸோ அந்த அளவுக்கு அவ்வளோ கஷ்டங்களை உள்ளே தாங்கி வந்து இவ்வளோ தூரம் வந்து நின்றுருக்காங்க, அதுவே வந்து ஒரு பெரிய சாதனை தான். அந்த காயின் டாஸ்கில் மட்டும் அத்தனை காயினை இவங்க ஒரு அளவிலிருந்து எடுத்துருந்துருப்பாங்க. ஸோ செம்ம ஸ்மார்ட்டாக விளாண்டுருப்பாங்க. ஆனால் அந்த கேம் பிளேவே வந்து ஒருத்தவங்க செம்ம சீன் க்ரியேட் பண்ணி அவங்களுக்கு தேவையில்லாத ஹேட் கமெண்ட் வர வச்சுட்டாங்க. அப்புறம் மோஸ்ட் நாமினேட்டட் அண்ட் மோஸ்ட் சேவ்டு கண்டஸ்டண்ட்டு இந்த பிக்பாஸ் ஹிஸ்ட்ரியிலே பாவனி தான் அப்படின்னு சொல்லியிருந்தோம், அதை வந்து இவங்க ரெகக்னைசேஷனே கொடுக்கல அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ இன்றைக்கி வந்து அந்த ஏவிலேயே போட்டு காட்டிட்டாங்க. அந்த மொதல் வாரமும் அவங்க கேப்டனான வாரம் 2 வாரத்தை தவிர எல்லா வாரமுமே நாமினேட் ஆகி எல்லா வாரமுமே சேவ் ஆகியிருக்காங்க. இது வந்து ஒரு பெரிய ஹிஸ்ட்ரி தான். ஸோ அது வந்து ஏவியில் போட்டிருந்தது வந்து நல்லா இருந்தது. பாவனி அளவுக்கு அத்தனை பேரும் ஒருத்தரை டார்கெட் பண்ணியிருந்தா அந்த பிக்பாஸ் வீட்டுக்குள்ளார தாக்கு பிடிச்சிருப்பாங்களான்னு தெரியல. கடைசியாக வந்து ஆறு கிட்ட தான் இந்த குணத்தை பார்த்தேன், அதுக்கப்புறம் இப்போ பாவனி கிட்ட அதே குணம் இருக்குது.
யாராவது ஒருத்தர் டார்கெட் பண்ண ப்ரெஷர் தாங்க முடியாமலே அத்தனை பேரும் அத்தனை கற்று கத்திருந்திருக்காங்க. ஆனால் இங்கே பாவனியை வந்து அத்தனை பேரும் டார்கெட் பண்ணியிருக்காங்க. அத்தனை பேர் அவ்வளோ டார்கெட் பண்ணியும் அவங்க எதையுமே பெருசாக மனசில் வச்சுக்கவே மாட்டாங்க. திரும்பி போய் நல்லா பேசுவாங்க யார்கிட்டையாக இருந்தாலும். பர்டிகுலராக இந்த எபிசோடில் வந்து பிக்பாஸ் மற்றவங்கக்கிட்ட பேசினதை விட பாவனிக்கிட்ட பேசினது தான் ஒரு ஹார்ட் டு ஹார்ட் கான்வர்சேஷனாக இருந்தது. சீசன் முழுக்க பாவனிக்கு கிடைக்க வேண்டிய அப்ரிஷியேஷன் ஒரு இடத்துல கூட கிடைக்கல. அட்லீஸ்ட் இப்போவாவது பிக்பாஸ் மனம் திறந்து பாவனியை பாராட்டிட்டாரு. பாவனியோட வீடியோவில் வந்து எல்லாமே இருந்தது. முடிச்சுட்டு கூட அவங்க சொன்னாங்க, நான் இந்த பிக்பாஸ் வீட்டுக்குள்ளார ஒன்றுமே பண்ணலன்னு நினச்சிருந்தேன், ஆனால் இவ்வளோ பண்ணியிருக்கணும் அப்படின்ட்டு அவங்க வந்து கண்கலங்கிட்டாங்க. எல்லாருமே வந்து அந்த ஏவியை பார்த்து அவங்கவுங்க ஏவியை பார்த்து செம்மையாக கண்கலங்கிட்டாங்க. ஏன்னா கொஞ்சமாக நஞ்சமாக அங்கே வாழ்ந்தவங்களுக்கு தான் அது தெரியும். எங்கேயா இருந்தாலும் நம்மளோட மெமரியை வந்து யாராவது நல்லா ட்ராக் பண்ணி வச்சுட்டு இருந்தாங்கன்னா அதை திரும்பி பார்க்கறதே ஒரு தனி சந்தோஷம்தான். அடுத்து ராஜு, ராஜுவோட கிளிப்பிங்ஸ் எடுத்துட்டா முழுக்க முழுக்க காமெடி மட்டும்தான் இருந்தது. காமெடி, அதுக்கப்புறம் பாவனிக்கோட ஒரு சின்ன சண்டை, அக்ஷரா கூட சண்டை, இவ்வளோ தான் அவரோட கிளிப் வந்து முழுக்க முழுக்க நிறைஞ்சிருந்தது. ராஜோட கிளிப்பை போட்டதுக்கப்புறம் ஒரு விஷயம் சொன்னார், இது வரைக்கும் நான் தான் வந்து எல்லா செலிப்ரிட்டி ஷோக்கெல்லாம் எடிட் பண்ணி கொடுத்துருக்கேன், நான் எடிட் பண்ணி போட்டதை தான் எல்லோரும் ஸ்க்ரீனில் போடுவாங்க, ஆனால் எனக்காக எல்லோரும் போட்டது வந்து ரொம்பவே எமோஷ்னலாக இருக்குது அப்படின்னு கண்கலங்கிட்டாரு. ராஜு வந்து அவரோட ஏவியில் கன்சிஸ்டன்சி இஸ் த கீ அப்படின்னு சொல்லி முடிச்சிருந்திருப்பார். ஏன்னா ரொம்ப நாள் வந்து இந்த பிக்பாஸ்க்கு ட்ரை பண்ணாராமா, ஆனால் இந்த சீசன் தான் அவருக்கு கிடச்சதா. ஸோ இவ்வளோ நாள் அவர் பொறுமையாக இருந்து இந்த சக்ஸஸை அடைஞ்சிருக்காரு. நமக்கு பிடிக்கதோ பிடிக்கலையோ அவர் வந்து ஏதோ சாதிச்சுட்டு வந்திருக்காரு. ஸோ அதை வந்து பாராட்டியே ஆகணும். கடைசியாக பிரியங்கா, பிரியங்கா அதுவும் வந்து ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் கம்ப்ளீட் பேக்கேஜாக இருந்தது. காமெடி, எமோஷன், சண்டை எல்லாமே இருந்தது. அவங்க வந்து ஒரு டைலாக் சொல்லியிருந்திருப்பாங்க, பிரியங்காவுக்கு எல்லாமே வரும், அழுக வரும், பாசம் வரும், கோபம் வரும், சண்டை வரும், எல்லாமே வரும்னு சொல்லியிருந்திருப்பாங்க. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரியே அவங்க படம் ஃபுல்லாக வந்து இருந்தது. அப்படி தான் இருந்தது, எல்லா எமோஷன்ஸுமே இருந்தது. பிரியங்காவுக்கு அபிஷேக் நிரூப் கூட இந்த ஃப்ரெண்ட்ஷிப்பு, அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தர்கிட்ட போட்ட சண்டை, காமெடி, சாப்பாடுக்கு சுத்தினது அப்படின்ட்டு எல்லா விதமான எமோஷன்ஸையும் காட்டியிருந்தாங்க. பிக்பாஸும் இதே தான் வந்து அவர் அட்வைஸில் கொடுத்தாரு, நட்புக்காக உயிரையும் கொடுப்பீங்க, அதே அந்த நட்புக்கு தப்பு பண்ணியிருந்தால் அதை சுட்டி காட்டவும் நீங்கள் தயங்கினதில்லை அப்படின்னு எல்லாம் நல்லா சொல்லியிருந்தார். எல்லாருடைய ஜேர்னி வீடியோ போட்டதுக்கப்புறம் இந்த பிக்பாஸோட மெமரியாக ஏதாவது ஒரு பொருள் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் அப்படின்னு பிக்பாஸ் சொல்லியிருந்தார். ஏன்னா அந்த செட்டப் முழுக்க வெளியே எப்படி இருந்ததுன்னா அந்த பிக்பாஸ்குள்ளார அவங்க பண்ண ஒவ்வொரு டாஸ்க்குக்கு சார்ந்த மெமரிஸ் எல்லாம் இருந்தது. நிரூப் வந்து அவரோட காயின் பவரை நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. அமீர் வந்து ரோப் டாஸ்க் தான் எனக்கு ரொம்ப மெமரபுளாக இருந்தது, இருந்தாலும் தன்னோட பேர் போட்டு ஒரு எல்இடி லைட்டெல்லாம் செட்டப் மாதிரி வெளியே வச்சுருந்தாங்க, அதை எனக்கு வேணும் அப்படின்னு எடுத்துட்டாரு. பாவனியும் வந்து அவங்களோட அந்த ஆகாயம் காயினை வந்து எடுத்துக்கிட்டாங்க. கஷ்டப்பட்டு திருடினீங்க இல்லையா, எடுத்துக்கோங்க அப்படின்னு பிக்பாஸும் சொல்லிட்டாரு. ராஜும் வந்து அங்கே ஒரு டெலிஃபோன் இருந்தது, கடைசியாக ஒரு டேர் ஆர் சாக்ரிஃபைஸ் டாஸ்க் வச்சுருந்தாங்க இல்லையா, ஸோ அந்த டெலிஃபோன் இருந்தது. ராஜு வந்து அது கூட எனக்கு பெரிய கனெக்ஷன் கிடையாது, இருந்தாலும் அது அழகாக இருக்குது எடுத்துக்கிறேன் அப்படின்ட்டாரு. கடைசியாக பிரியங்காவுக்கு வந்து கோல்டன் மைக்கு, ஸோ அவங்க ஒரு ஆங்கர், என்னோட மெமரியாக அதுதான் வேணும்னு அதை எடுத்துக்கிட்டாங்க. ஃபஸ்ட்டு எல்லாருடைய பயணம் வீடியோ போடுறப்ப பிரியங்கா வந்து அங்கே இருந்திருக்க மாட்டாங்க, ஹாஸ்பிட்டல் போயிருந்திருப்பாங்க. ஸோ எல்லாருடைய பயணம் வீடியோ போட்டு முடித்ததுக்கப்புறம் தான் பிரியங்கா வந்திருப்பாங்க. ஸோ பாவனி நிரூப்பெல்லாம் வெளியே உட்காந்து பேசிகிட்டு இருந்திருப்பாங்க, இங்கே போன பிரியங்கா ஏன் இவ்வளோ நேரம் வரல, ரொம்ப மிஸ் பண்ணுறேன் அப்படின்னு பேசிகிட்ருக்கவே கரெக்டாக இவங்க கன்ஃபெஷன் ரூமில் வந்து ரிட்டர்ன் வந்திருப்பாங்க. ஸோ பிரியங்கா வந்ததும் இங்கே இவ்வளோ நேரம் எல்லாருக்கும் பயணம் வீடியோ போட்டு காட்டினாங்க அப்படிங்கிற ஒரு விஷயமே நடக்காத மாதிரியே தான் எல்லாருமே செம்ம ஆக்டிங் கொடுத்துருந்துருப்பாங்க. அவங்களும் அதுக்கு செம்மையாக எக்ஸைட்மெண்ட்டோடு தான் அங்கே போய் நின்று சூப்பராக இருந்தது அவங்க கொடுத்த எக்ஸ்பிரஷன்ஸ் எல்லாம். ஸோ ஆல்மோஸ்ட் எல்லா வீடியோவுமே அழகாக இருந்தது. பிக்பாஸ் வந்து எல்லாருக்கும் ஒவ்வொருத்தருக்கிட்டையா பேசின அட்வைஸ் எல்லாம் ரொம்பவே நல்லா இருந்தது. இப்போ அமீருக்கு வந்து நீங்கள் எல்லாருக்கும் பெரிய இன்ஸ்பிரேஷனாக இருக்கீங்க, பல தடைகளை தாண்டி வந்திருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னார். இப்போ ராஜுக்கு வந்து உங்கள் வந்து ஒரு மினிமம் எக்ஸ்போஷரோடு தான் வந்தீங்க, ஆனால் இன்றைக்கி வந்து உங்கள் காமெடியாலேயும் என்டர்டெயின்மெண்ட்னாலையும் இன்றைக்கி பல பேர் மனசில் இடம் பிடிச்சிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னார். அப்புறம் பாவனிக்கு வந்து நீங்கள் எவ்வளவோ இங்கே கஷ்டத்தை அனுபவிச்சிருக்கீங்க, ஆனால் எல்லாத்தையுமே தாண்டி இன்றைக்கி வந்து ஒரு பட்டை தீட்டின வயரம் மாதிரி இன்றைக்கி ஷைன் ஆகிட்டுருக்கீங்க. எவ்வளோ தூரம் கீழே விழுகிறோம் அப்படிங்கிறது கிடையாது, எவ்வளோ தூரம் நம்ம மீண்டு வரோம் அப்படிங்கிறதுல தான் இருக்குது. ஸோ அதுக்கு நீங்கள் ஒரு பெரிய எக்ஸாம்பிளாக இருக்கீங்க. மொழி தெரிஞ்சவங்களே இங்கே காணாமல் போயிடுறாங்க, ஆனால் மொழி தெரியாமல் நீங்கள் வந்து இவ்வளோ தூரம் நீங்கள் வந்திருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சூப்பராக சொன்னார். பிரியங்காவுக்கு வந்து நீங்கள் ஆல்ரெடி ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஆங்கராக இருந்தாலும் இங்கே வந்து எல்லா விதமான எமோஷன்ஸை காட்டி நீங்களாகவே வாழ்ந்து இன்னும் வந்து ஒரு பெரிய மக்கள் மனசில் இடம் பிடிச்சிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னார்.
பிக் பாஸ் வேற பெருசு சிறுசு ஜீலி அப்படின்ட்டு எல்லாம் பிரியங்கா யூஸ் பண்ண வார்த்தைகள் எல்லாம் சொல்லிட்டாரு. மெயினாக உறக்க சொல்லெல்லாம் வேற சொன்னார். உறக்க சொல்லாவே அது பிரியங்கா தான் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட பாவனி கூட அவங்க வீடியோ போடுறதுக்கு முன்னாடி வெளியே என்னென்ன பொருட்கள் இருக்கு அப்படின்னு சுற்றி பார்த்துட்டு இருந்திருப்பாங்க. அப்போ அந்த மைக் சிம்பிள் அவங்க கட்சியோட லோகோவை பார்த்தோன்னே அவங்க உறக்க சொல் பிரியங்கா இருந்திருந்தா நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்திருப்பாங்க. ஸோ அந்த அளவுக்கு உறக்க சொல்லையும் பிரியங்காவையும் பிரிக்க முடியாமல் ஆயிடுச்சு. நிரூப் வந்து தன்னோட தம்பி கூட 10 வருஷமாக பேசலை அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாரு. ஸோ இன்றைக்கி வந்து அவரோட தம்பியோட பிறந்த நாள் அப்படின்ட்டு கேமரா முன்னாடி விஷ் பண்ணதெல்லாம் நல்லா இருந்தது. ஸோ பிக்பாஸ்னால அவர் வந்து அவரோட தம்பி கூட பேசுறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு அமைஞ்சிருச்சு. ஸோ எல்லாமே வந்து சூப்பராக இருந்தது, ஒரு நல்ல எபிசோடாக இருந்தது. ஏன்னா வந்து யாரும் எவிக்ட் ஆகும்போதோ அந்த குறும்படம் போட்டு காட்டுறது தான் வந்து ரொம்பவே எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்ருப்போம். என்ன போட்டு காட்டுறாங்க, என்ன பண்ண போகிறாங்க அப்படின்ட்டு. ஸோ அந்த மாதிரி எனக்கு அத்தனை கண்டஸ்டண்ட்டுக்கும் போட்டு காட்டுறப்போ நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு. ஃபுல் ஜேர்னியை நாமளும் திரும்பி பார்த்த மாதிரி இருந்தது. ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளே இவங்க முதல் நாள்லேருந்து இப்போ 100 நாட்களை கடந்து இவங்க பயணித்ததை நம்ம வந்து பார்க்க முடிஞ்சுது. ஒரு பார்த்து ரசிக்கக்கூடிய எபிசோட், நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு. நான் சொன்ன மாதிரி இந்த சீசன் வந்து ஒரு யூனிக்கான சீசன் தான். ஏன்னா உள்ளே இருக்க அத்தனை கண்டஸ்டண்ட்டுமே தனி அவங்களுக்கான யூனிக்கான குவாலிட்டியை வந்து காட்டியிருக்காங்க. இவங்கள மாதிரி அவங்க, அவங்கள மாதிரி இவங்கன்னு சொல்கிறதுக்கே கிடையாது. எல்லாருமே வந்து தன்னோட தனி குணத்தை வந்து காட்டி தான் இங்கே ஜெயிச்சு இங்கே நின்றுட்டுருக்காங்க. ஸோ இந்த 5 பேருமே வெற்றியாளர்கள் தான். ஸோ நாளைக்கு வந்து மாலை 6:30 ஃபினாலே டெலிகாஸ்ட் பண்ண போகிறாங்க. என்னென்னலாம் நமக்கு காட்ட போகிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். நமக்கு ஆல்ரெடி வின்னர் லிஸ்டெல்லாம் தெரிஞ்சு போச்சு. ஸோ அதை எப்படி காட்ட போகிறாங்க அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து இன்றைக்கி எபிசோடை பற்றி என்ன நினைக்கிறீங்க, இந்த ஜேர்னி வீடியோவெல்லாம் பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததா அப்படிங்கிறதெல்லாம் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.